கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மார்ச் 20. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:31-32. உண்மை சத்தியமானது தேவனால் நியமிக்கப்பட்ட நம் இரட்சகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் மூலமே அருளப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தைகளில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம் என்பது அந்த வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடப்பதின் மூலமே நிரூபிக்கப்படும். நாம் எவ்விதம் தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுது சத்தியத்தை அறிவோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாயும் இருப்போம். முடிவு காலம் வரை கிறிஸ்தேசுவுக்கு நல்ல போர்ச்செவனாகவும் காணப்படுவோம். ரோமர் 6:16-22 என்பதே. ஆமேன்.